கதாபாத்திரம் சாட்டேன் பிரான், இன்னும் பண்ண முடியாது பிரான். என்ன தெரிகிறது நண்பா? என்னடா லிங்கி கட்டிட்டு வந்திருக்க? நீ போட்டிருக்க டெவுசர் விட இது பரவாயில்ல. மாஸ்டர் தான் சொல்லியிருக்காரு. என்னன்னு? டிரைவிங் கிளாஸ் ரொம்ப லிங்கி போடாதியா, டெவுசர் போட்டுக்கங்க இல்ல டிராக் சூட் போட்டுக்கங்க அப்படின்னு. ஏன் லிங்கியோட வந்தா கேவலமாக்கும் உங்களுக்கு? இல்ல கேவலம் இல்ல, அப்புறம் என்ன? எதனால அப்பனாதான் வண்டி இண்டி விட்டு சௌரியமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் இருக்கு. ஏண்டா, நான் எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாரும் காலகாலமா லுங்கிய போட்டுதான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எங்க கிட்ட சொல்ற நீ? உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியுமாவா? பரப்பண்டா நானா வண்டியில? என்னடா சொல்ற, அப்புறம் எதுக்கு இங்க வந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு? அது நான் சும்மா வந்தேயா, எங்க வீட்டுல பல கார்கள் இருக்கு, அதெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு எங்க அப்பா. இங்க திருவிழாலயா? இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. யோ, எல்லாம் சொகுசு காரு, நாங்க ஜமீன்தார் வம்சம் தெரியுமில, அந்த காலத்து வண்டியில இருந்து இந்த காலத்து வண்டி வர இருக்கு எங்கள்கிட்ட. அப்புறம் எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்க? எல்லாம் வண்டி எல்லாம் ஓட்டுவேன், ஆனா என்ன லைசன்ஸ் தான் இல்ல. நாளதான் ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம்னுட்டு தான் இந்த ஸ்கூல்ல சேர்ந்தேன். அது மட்டும் இல்ல, சொன்னா நீ நம்ப மாட்டேன், உங்க மாஸ்டருக்கே வண்டி ஓட்ட தெரியாது, அவருக்கே எங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. டிரைவிங் மாஸ்டர். என்னையா சொல்ற? இப்ப இந்த பாலைவனத்துலாம் ஜீப் அப்படி தூக்கி தூக்கி ஓட்டுறேன், அதெல்லாம் யாரு பண்ணா? முதல் முதல்ல எங்க அப்பா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, அவரை பார்த்து தான் எல்லாரும் கத்துக்கிட்டாங்க. எப்படி அது எப்படி ஓட்டுறது? அது இருக்குல்ல, ஆக்சிலேட்டரை பிடிச்சி அமுக்கிக்கிட்டு ஒருத்த சரி பிரேக் அடிச்சுன்னு வச்சுக்க அப்படி கிளம்பிடும். அது மட்டும் இல்லை, எங்க அப்பாவது அப்படி ரெண்டு வீலையும் சேர்த்து தான் தூக்குவாருன்னா, தனித்தனி வீலா தூக்குவோம்ல. நண்பா ஓ நண்பா, என் காது என்ன? அது எப்படி முடியும்? அதாவது நாலு பிரேக் வச்சுக்கலாம், முன் வீல தூக்கணும்னு வச்சுக்க, பின் வீல பிரேக் அடிச்சு தூக்கணும், அப்பதான் முன் வீலுக்கு கிளம்பும். அப்படி எல்லாரும் முன்னாடி ரெண்டு பின்னாடி ரெண்டு இல்ல சைட்ல ரெண்டு தான் தூக்குவா, நான் தனித்தனியா ஒண்ணு ஒண்ணா தூக்குவோம்ல. நாலு பிரேக்? ஆமா, வீலுக்கு ஒரு பிரேக்யா, தெரியாது அதெல்லாம் உனக்கு? நமக்கு இப்ப நிறைய கார் வச்சிருக்கனால தெரியும், நம்ம நிறைய புதுசு புதுசா வாங்குறனால. அப்ப என்ன செய்வேன், ரெண்டு கார் மீச்சுக்கிருவேன் பிரேக்ல. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், எப்படிடா ரெண்டு காலு தானே இருக்கு, எப்படி மூணு பிரேக்கா மிதிப்பான்னு தானே நினைக்கிற? ஒத்த கையில ஸ்டேரிங், ரெண்டு காலும் பிரேக்ல, இன்னொரு பிரேக்கு கையை வச்சு அப்படி சரட்டுன்னு அமைக்கி உருட்டுன்னு இது ஒன்று பாரு, அப்படியே கிளம்பிடும் ஒரு மீல் மட்டும், அதோட டக்குன்னு கையை எடுத்துட்டு ஒரு ஸ்கிட்ட போட்டு இது வந்து பறந்துருவேன். பறக்குறோம், பறந்தே ஆவறோம். பயங்கரமான ஆளாக இருப்போம். சரி, உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? உன் அளவுக்கு ஓட்ட தெரியாதியா? ஏதோ ஓரளவுக்கு ஓட்டுவேன். சரிதான், ஒரு முழுசா பழகிக்கலாம்னு சொல்லிட்டு தான் டிரைவிங் கிளாஸ் வந்தது. அதெல்லாம் உனக்கு சொல்லித்தரேன் சரியா? சரிவா, மாஸ்டர் வந்துட்டார். குட் மார்னிங் சார். தம்பி, முத வந்தவன பெல்ட் போடணும். சார், நான் லிங்கி தான் கட்டியிருக்கேன், நான் எதுக்கு பெல்ட் போடணும்? பெல்ட் காமெடி. தம்பி, இது மாதிரி ரெண்டு பேசினா சப்பு சப்புன்னு அரைஞ்சு விடுவேன், சீட்டு பெல்ட்டை போட சொன்னேன். தெரியாதாங்க, நான் வந்து எங்கள் ஊரில் வண்டி ஓட்டிடுவோம், சீட் பெல்ட் போடாமல் ஓட்டணும். அப்புறம் தம்பி, இது ஸ்டேரிங்கு. தம்பி, பேசும்போது குறுக்க பேசி வச்சுக்குவேன், எனக்கு பயங்கரமா கோவம் வரும். இது ஸ்டேரிங்கு, முதல்ல இருக்கல கீழே குனிஞ்சு பாருங்க. முதலையா? ரொம்ப பண்றீங்க தம்பி. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ஓரளவுக்கு தான் நான் பொறுமையா இருப்பேன், சும்மா விளையாட்டுக்கு சார். இந்த விளையாட்டுலாம் வீட்டோட வச்சுக்கிறேன், நான் இங்க இருக்கும் போது என்கிட்ட வரவே கூடாது, சரியா? இந்த இருக்குல்ல ஃபர்ஸ்ட். எட்டி பார்த்த என்ன தெரியும்? இருடா இருடா, உனக்கு அடுத்து சொல்றேன், தம்பிக்கு சொல்லிக்கிருக்கேன். பாப்போ தம்பி, ஃபர்ஸ்ட் இருக்குல்ல அது கிளச்சு. எங்க பறக்க போறேன்? இருடா, பறக்காத உனக்கு சொல்லி தருவேன்டா, நான் என்ன ஓடியா போறேன்? தம்பி நல்லா கவனிச்சுங்க, ஃபர்ஸ்ட் முதல்ல இருக்குல்ல அத கிளச்சு, ரெண்டாவது இருக்குல்ல பிரேக்கு, அதுதான் தெய்வம் மாதிரி, நம்மளுக்கு வண்டி கோயில் மாதிரி, அத பூ மாதிரி மிதிங்க சார். தெய்வம் மாதிரி சொல்றிய, மிதிக்கவும் சொல்றிய, தப்பு இல்லையா சார்? உன்னை வண்டி ஏத்து நம்மள தப்புடா, உன்னை நம்மள இறக்கி விட்டுருக்கணும்டா ஃபர்ஸ்ட், உன்னை அட்வான்ஸ் ஏதும் ஏன் தப்புடா? முதல்ல தம்பி உனக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், மிதிங்க. அது பிரேக்கு, அதுக்கு அடுத்து இருக்குல்ல அது நீங்க எவ்வளவு தூரம் வேகமா போறீங்களோ மெதுவா போறீங்களோ அதை மிதிக்கக்கூடிய ஆக்சிலேட்டர். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்க. முதல் என்னது ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது? ஆக்சிலேட்டர். இந்த ஃபர்ஸ்ட் கேட்டேன், ரைட் சைடு கேட்கல, லெப்ட் சைடுல கேக்குறேன். கிளட்சு. அவனை பாரு, அவன் எப்ப இப்பதான் எட்டி எட்டி பார்த்தான், அவன் அவனோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீ என்னடா, ஏன்டா குரங்காடா, நீ குரங்காடா சித்தனை இருவேன்டா, சொல்லித்தரேன்டா, ஒரு வாரத்தை சந்தோஷமா அவன்கிட்ட சொல்லிடக்கூடாது. உன்னை புகழ்ந்து டே சொல்றத காது கொடுத்து கேள்றா, ஃபர்ஸ்ட் உள்ளது கிளட்சு, ரெண்டாவது உள்ளது சொல்லி தொலைடா. ஏய், அது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னான்டா, ஏன்டா என்ன போட்டு அறுக்குறியடு, சித்தனை சும்மா இருடா. மூணாவது உள்ளது ஆக்சிலேட்டர் சார். இதை ஓகே, இதை மூணை மட்டும் நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க இந்த வண்டியில பாஸ் ஆயிடலாம். அப்ப இது மூணையும் மனப்படம் பண்ணிட்டு வண்டி ஓட்டிடுவேன் சார். அது மட்டும் இருந்தா மட்டும் முடியாது, இந்த ஒண்ணு இருக்கால தெய்வம், அடுத்த தெய்வம் இவதான் சார். இருப்பா சொல்லுப்பா. ஏசி பட்டன் தானே? ஆமாப்பா, ஆமா ஏசி தாப்பா. அது ஆன் பண்ணி விடுங்க, லட்சத்தை வேர்க்குது. தம்பி எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்தியா? அட்வான்ஸ் 500 ரூபா. 500 ரூபா?
₹500க்குலாம் பின் சீட்டோட இருந்துக்கிறேன். நான் முன் சீட்ல வந்துருச்சுக்கவே கரண்டா காலை வெட்டி பிடிவேன். சரியா இரு, பின்னாடி இரு. ஏசி போடாமல ஏசி கொடுத்து ₹500க்கு சார் நான் 2000 சார். உனக்கு அந்த கண்ணாடி திறந்துக்க, உனக்கு அவ்வளவுதான். இருக்கட்டும் சார். தம்பி உன கையெடுங்க, வைங்க. கியரை பிடிச்சி லைட்டா என் பக்கம் இழுத்து அப்படி தள்ளினீன்னா ஃபர்ஸ்ட் கியர். ஃபர்ஸ்ட் கியர். அந்த கையை அப்படியே பிடிச்சி என் பக்கம் இழுத்தீங்கன்னா செகண்ட் கியர். செகண்ட் கியர். நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லாமே ஃபர்ஸ்ட் செகண்ட் என் பக்கம் வரணும். அப்ப நான் அங்க வந்து உட்காந்து போடவா சார்? எனக்குன்னே வருவீங்களாடா? இல்ல நீ கீழே இறங்கி நீ வீட்டுக்கு போய் பண்ணு. இருடா சொல்றத கேளுடா, காது கொடுத்து அதை திருப்பி அப்படியே கொண்டாந்து நடு அந்த அறுக்கைய நடு சென்ற அப்படி தரணும். தேர்ட் கியர். தேர்ட் கியர். உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா சொல்லி தரேன் பாரு, எந்த மாஸ்டரும் சொல்லி கொடுக்க மாட்டாரு. அதே கியரை அப்படியே பின்னாடி கொண்டு வந்தீங்கன்னா ஃபோர்த் கியர். ஓம் பக்கம் தள்ளி அந்த பக்கம் போட்ட என்ன கியரு? ரிவர்ஸ் கியர். என்னடா சொல்ற முழுசா கேள்றா? அஞ்சாவது கியர்ரா. அதே கியரை ஓம் பக்கம் தள்ளி பின்னாடி கொண்டு வந்தா ரிவர்ஸ் கியர். சூப்பர், அவ்வளவுதான். வண்டியில மொத்தம் எத்தனை கியரு? எத்தனை கியர் சார்? பத்தாடா சொல்லி கொடுத்தேன், ரிவர்ஸ் சேர்த்து 6 கியர்ரா. ஒரு கியர் இருக்கு, இன்னும் 5 கியரை காணோம் சார். ஜோக் ஜோக். இல்ல இல்லையா? முடியலடா, முடியல, என்னால முடியல. அதே மாதிரி உனக்கு இருக்க எல்லாமே இங்கேயும் இருக்கு, அதனால நீ எதுவும் பதட்டப்பட வேணாம். சரியா? அப்படியே எட்டி என் காலுக்கில பாரு. ஆமா சார், ரெண்டு இருக்கு சார். ரெண்டு தான் இருக்கு, ஒன்ட்ட மட்டும்தான் ஆக்சிலேட்டர் இருக்கு. ஓகேவா? நீ எதுவும் பண்ண வேணாம். ஒன்னும் பண்ண வேணாமா சார்? எல்லாமே நான் பாத்துக்கிறேன். அப்புறம் எதுக்கு நானு? நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு? நீ தேவையில்லை, வீட்டுக்கு போ, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். அப்ப லைசன்ஸ் நான் எடுத்து தந்துறேன், நீ ஒண்ணும் குழப்பா. நீ போய் தெரிஞ்சு பின்னாடி உட்காருப்போ. ஏ தம்பி 500, நீ முன்னாடி வா. 2000 பேச ரொம்ப அடி வாங்கியிருக்கேன். தெய்வமே தெய்வமே நன்றி. இப்படி ஒரு நல்லவன் நான் பார்த்தது இல்லடா. வண்டி எடுக்கவா சார்? உனக்கு தனியா சொல்லணுமா? சீட்டு போல்ட போடுறா. இருக்கு இருக்கு, செத்து போயிடாதரா, போலீஸுக்கு நாளைய முடியாது. ஒழுங்கல்றா, பெருசா இருக்கு சார். இழுத்து விடுறா, ஒழுங்க நல்லா இழுத்து விடுறா. ஓகேவா சார்? இப்போ இது ஃபர்ஸ்ட் கேஸ் சார். இருடா, ஏன்டா பறக்குற? நான் சொல்லி தரேன், இருடா. நீ என்ன சார் சொன்னி? ஃபர்ஸ்ட் எனக்கு எல்லாமே தெரியும் சார். அதே ப்ளாப் பண்ணியோ நண்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லி தரேன். சரி நண்பா. சார் இப்போ மூவ் பண்ணுற பாருங்க. உங்களை வண்டி ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் பண்ணணுமா? அடே அடே அடே, என்னத்துல தேடுற? எங்கேயுமே கிக்கரை காணும் சார். நீ கயர் இருந்தா கொடுங்க, சரிவிட்டு வர, நான் இன்ஜினை போய் அடிச்சுட்டு வந்துடுறேன். கயர் வேணுமா? இதுக்கு முன்னாடி என்ன அடிக்கிருந்த? நான் ஷேராட்டை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ சரிதான்டா. சரி இப்போ என்ன சார் பண்ணுறது? சாவி ஏறா. இந்தாங்க சார். நீ கிளம்பு, சாவி கொடுத்துட்டீங்களா? அதை திறந்து இப்போ கிளம்பு, கிளம்பு. தேங்க்யூ சார். சொன்னோடனே போவியா? உட்கார்றா. இந்தாடா சாவி. ஆ, சாவியை போடுறா. என்னடா போடுனா தூக்கி போட்டுருவியாடா? உன்னைய வச்சு நான் டிரைவிங் ஸ்கூல் நடத்துறதுக்கு பெரும்பாடு போடுறேன். அடி சொல்றத மட்டும் கேளுடா. சாவி அந்த ஒரு ஓட்ட இருக்கு பாரு. என்னடா அடி அந்த ஒரு ஓட்ட இருக்கு, சரிங்களா? ஓட்ட மாட்டிட்டேன். திருகு. டே 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 டே, சரிங்க. ஏன்டா திருப்புறோம்? ஐயோ, நான் சொல்றத மட்டும் கேளுடா. அந்த சாவியை திருகுடா. டே 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 டே, நிப்பாடுற நிப்பாடுற. திருகுனா திருகிட்டே இருப்பியாடா. அப்படி திருகிட்டு அப்படி நிப்பாடுறா. கைய கேர்ல வை. ரெண்டு கை இல்லப்பா, கையெடு கையெடு. சரிங்க, ஒரு கை வை. கேரளா ஒரு கைவி. ஏன் நரம்புத்தில் வச்சியடா? என்னடா அது கையி? கையிடுறா அந்த கை வச்சு. அந்த கை கீழடா. ஆ, இப்போ கிளச்சு போடுறா. கிளச்சு அமுக்குடா. ஆ, பிடிச்சி ஃபஸ்ட்டு போடுறா. போட்டேன் சார். ஆ, ஓகே. ஆ, போதா? வண்டியில் டீசல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்டா மூவ் ஆக மாட்டேங்குது? டேய் மூதேவி, இது என்னடா கேம் பிரேக் எடுத்து பழகடா மோல. டே டே டே, நீ எடுக்க, நானே எடுத்துக்கிட்டா. ம், ரைட்டாக மூவ் பண்ணு. தம்பி எடுத்தோன்னே நீங்கள் ரொம்ப அவசரப்படுறிய, சொன்னதை மட்டும் செய்யுங்க. ஐட்டா மூவ் பண்ண அப்படியே. மூவ் பண்ணு, மூவ் பண்ணு, மூவ் பண்ணு, மூவ் பண்ணு. சூப்பரா 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 சூப்பரா. போதும் போதும், பட்டு 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 போதும் போதும். நியூட்ரல் பண்ணு, நியூட்ரல் பண்ணுப்பா. நீ நியூட்ரல் பண்ணு. இது அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சா? அவ்வளோதான், போனோம்ப்பா. கீர் டாப் கீர் போட்டு போ நண்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நானே வண்டியை மூவ் பண்ணேன் நண்பா, நீ அது கூட பண்ணல. நீ ஓட்டுனா ஓட்டுனா, அவள் தெரிஞ்சிருந்துட்டுனா நான் ஓட்டாத மாதிரி நடித்தேன். எப்படி சார்? நாங்கள் அப்போ நாளைக்கு வரோம் சார். இன்றைக்கி நீங்கள் சொல்லி கொடுத்ததே போதும் சார். ஏ, எங்கே போகிற?
ஆசிரியர் ஒரு 200 கொடுத்துருப்போம். எதுக்கு 200? என்னடா சாக்காரா 200? நான் ஓட்டவே இல்லையே. அதுக்கு தாண்டா 200? குர்ரா ஒண்ணு சார், நாளைக்கு 400 சார். நாளைக்கு வந்து 600 எப்படி வசதி? சரி, அப்பா அப்பா சொல்லிக்க கூடாது, கிளம்பு. டேய், நாளைக்கு வெள்ள வந்துருனே, சரியா? தோரம் எதுவும் வரடா, நீ கொடுத்த 200 2000 வேலை போகல. இந்த பின்னாடி ஒருத்தன் வந்தானே சார், நானும் கிளம்பா வீட்டுக்கு. டேய், எங்க கிளம்புற? வீட்டுக்கு. 200 விடுற? நான் தான் வண்டியை ஓட்டலையே சார். அதுக்கு தாண்டா 200? நாளைக்கு வாடா, ஊசுப்பில் கூட 200. டேய் தம்பி, வெளியே சொல்லிக்க கூடாது, வீட்டில் சொல்லக்கூடாது, காசை கொடுத்ததா? சரியா, போ, நாளைக்கு வரும்போது எடுத்துட்டு வரணும், சரியா? ஒரு வேலை மாயிருக்கிற நண்பா, போமா. என்னடா நண்பா, நான் கூட ஒரு 2 மூவ் பண்ணேன், நீ அது கூட ஓட்ட மாட்டேன்ட்ட. நண்பா, நான் இப்போ ஓட்டினேன்னு வச்சுக்கவேன், அவருக்கு நான் ஓட்டுறது தெரிஞ்சிடும், அப்புறம் ஒழுங்காக சொல்லி கொடுப்பாரா? அதனால தான் வாங்கின காசு கொஞ்சமாக வேலை பார்க்கட்டும், எப்படி நம்ம ஐடியா? அப்போ இது உன் பிளானா? ஆமாம், நான் அப்பயே நினச்சேன்டா. சரி வா, நாளைக்கு நம்ம ஓட்ட மட்டும் பாரு. தி நெக்ஸ்ட் டே. என்ன நண்பா, நான் லேட் ஆச்சுன்னு சொல்லி அறக்க பறக்க ஓடி வந்துகிட்டு இருக்கேன், நீங்க என்ன இங்கேயே உட்காந்துருக்கிய? இந்த மாஸ்டர் எடுவிட்டவ இருக்கான்ல, நான் 8 டிரைவிங்க்கு 7 வந்தேன். சரி, வந்தா 1 உட்காந்துருந்தேன், அவன் பாட்டுக்கு வந்துட்டு வண்டி ஃபுல்லா இருக்கு, ஒரு ஷிஃப்ட் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். போயிட்டு அவங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். இப்போ எப்பயுமே இப்படிதான் நண்பா பண்ணுவான், இதனால தானே நான் லேட்டாக வர்றேன். ஆமாம், சரி அதெல்லாம் சரி. என்ன நண்பா, நீங்கள் இன்றைக்கி லிங்கி போட்டு வந்திருக்கீங்க? என்ன லிங்கியா? நம்ம எப்பயும் லிங்கி கட்டுறது தான். சரி, மாஸ்டர் சொன்னானேன்னு சொல்லிட்டு டெபசர் போட்டு வந்தேன், பார்த்தா தொட இடையில வெந்து போச்சு, அதனால நம்ம லிங்கிக்கு ஜம்ப் ஆயாச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது சொன்னான்னு வச்சுக்க, 200 திருப்பி கேட்டு பிளாக்மெயில் பண்ணி விட்டுருவோம். நண்பா நீங்க ஓட்டுங்க. இல்ல இல்ல நண்பா, நீங்க ஓட்டுங்க, நான் அடுத்து பின்னாடி இருந்து ஓட்டி காட்டுறேன். நீங்க ஓட்டுங்க நண்பா. இல்ல நண்பா, நான் அடுத்து ஓட்டுறேன், நீங்க ஓட்டுங்க நண்பா. வாங்க நண்பா, நீங்க ஓட்டி நான் அழகு பாக்கணும், எனக்கு அதான் வேணும். எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. வண்டிக்கு பின்னாடி முன்னாடி எல்லாம் எழுதி வச்சிருக்காரு, எதுக்கு? அது ஒண்ணும் இல்ல, மாஸ்டர் இருக்காருல, மாஸ்டர் பொண்டாட்டி பேரு லாவண்யா, அதனாலதான் எல்லுன்னு போட்டிருக்காரு. வச்சுல சரியான பிரச்சனை. குட் மார்னிங் மாஸ்டர். மாஸ்டர் குட் மார்னிங் சார், வண்டி எடுத்துருவோமா? டே, உங்களை சீட்டு போட்ட போறா? ஓட்டு தான் இருக்கு சார், அதுதான் நான் போட்டேன். சரி சார், போமா சார். ஏ தம்பிலா, நேற்று சொல்லி கொடுத்துங்க, நான் இருக்கலாம் ரெண்டு பேத்துக்கு. சார், என்னைய பத்தி பேசுங்க, என் நண்பனை பத்தி எதுவும் பேசாதிய. எனக்கு தான் இந்த கிளச்சு, பிரேக்கு, ஆசிலேட்டரு இதெல்லாம் புதுசு, ஆனா என் நண்பனுக்கு அப்படி கிடையாது, இதெல்லாம் பழக்கப்பட்டவங்க. என் நண்பன் வந்து செவதியிலயே வண்டி ஓட்டினவன், அது சைடா ஓட்டினவன். நண்பா இருக்கு நண்பா, இரு நண்பா, பெருமையெல்லாம் சொல்லணும், அப்படத்தான் தெரியும். சார், நீங்க வேணா விசுவாசத்தை மறக்கலாம், ஆனா என் நண்பன் அப்படி கிடையாது, கத்து கொடுத்து நீங்க நான் சொல்லியா குடுக்கணும், நீ சவுதில ஓட்டினால ஓட்டு, நீ ஓட்டுறதையும் பாக்க தானே போறேன், ஓட்டு கட்டா வண்டியா. நீதான்டா டிரைவர், உன்னைத்தானா வச்சு ஓட்டம். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டுமாள், அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டுமாள்.